ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் முழாம்பழம் வளர்த்துருக்கோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாங்கள் மாடி தோட்டத்தில் தான் காமிக்கிறேன், வளர்த்துட்ருக்கோம். நாங்கள் வந்துட்டு கீழே வளர்க்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கோழிலாம் இருக்குது, அது வந்துட்டு பறித்து சாப்பிட்ருது. இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு முழாம்பழம் குட்டியாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ரெண்டு பழம் பழுத்துச்சு, அதை நாங்கள் சாப்பிட்டுட்டோம். இன்னொரு பழம் பழுத்தா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று இருக்குது, நான் அது அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது. நாங்கள் இதில் எருவு ஆட் பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு தர்பூசணி, இது முலாம்பழம். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இருக்கிறதுலே பெருசு இங்கே தான் இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இருங்க, இது வந்துட்டு கடையில் வாங்குற மாதிரி பெருசாக இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆர்டிஃபிஷியல் உரம் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல, அதனால தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு தர்பூசணியோட பூ. இங்கே பாருங்கள், இன்னொரு குட்டி காய் வச்சுருக்கு. பாருங்கள், நிறைய பூ வச்சுருக்கு. இனிமேல் தான் இதெல்லாம் வந்துட்டு காய் பிடிக்கும். இருங்க, ஓவர் வியூ காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் எல்லாமே கீழே தான் வச்சுருக்கோம். இது வந்துட்டு கோழி சாப்பிட்றதுன்னு தான் நாங்கள் மேலே வச்சுருக்கோம். இது வந்துட்டு தர்மாகோல் டப்பா, அதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.